So, welcome back to H2O channel. Last video, how to do the corona testing? If you want to see this video, you can see the link in the description. So, in this video, what we are going to talk about, if corona testing is done, if you want to do the positive result, how to tackle the situation, how to follow the situation, how to talk about a series of topics, simple video in this video. So, that's not it. ஒரு கொரோனா வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் டாக்டர்ஸ் தான் நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம். ஸோ அது இல்லாம ஒரு நார்மல் மேன் எப்படி ஒரு கொரோனா வாரியரா ஆக முடியும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பேச போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோக்கு போகிறது முன்னாடி இது வரைக்கும் நீங்க ஹெல்த் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து போற ஹெல்த் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்கு போயிடலாம். இப்போ நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் அங்க இருக்கிற வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸே வந்துட்டு உங்களோட சிம்டம்ஸோட பேஸ்ல வந்துட்டு நீங்க ஹோம் குவாரண்டைன்ல இருக்கணுமா இல்ல ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணுமான்றத வந்து ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களை நீங்களே வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டே பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இருக்க வேண்டிய இடத்துல வந்து உங்களுக்குன்னு செப்பரேட்டா வந்து ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு கேர் டேக்கர் உங்க வீட்டுல இருக்கணும். அதாவது அந்த கேர் டேக்கர் உங்ககிட்டயும் உங்களுடைய மெடிக்கல் ஆஃபீஸர்ட்டையும் கான்டாக்ட் பண்ற ஒரு பர்சனா இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். சோ அதே மாதிரி நீங்க வந்து ஒரு வீட்டுல இருக்கீங்க எப்ப எப்ப வந்து கேர் டேக்கர் வந்து உங்களை வந்து பேச சொல்றாங்களோ என்ன மாதிரியான மெடிகேஷன்ஸ் எல்லாம் எடுக்க சொல்றாங்களோ நீங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணும். உங்களுக்கான எல்லா மெடிகேஷனுமே நீங்க ஃபர்ஸ்டே உங்க வீட்டுல வந்து செல்ஃப் ஐசோலேட் பண்ண சொல்றப்பே வந்து உங்க டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து எந்தவித எந்த ஸ்கிப்பிங்கும் இல்லாம அந்த மெடிசன்ஸை கம்ப்ளீட்டா நீங்க வந்து அந்த பீரியட் ஃபுல்லாவே நீங்க எடுக்கணும். எப்போ வந்து நீங்க வந்து மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்கணும் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சிம்டம்ஸ் காட்டலாம். என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சு வர்றது கஷ்டமா இருக்கலாம், நெஞ்சு வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரொம்ப படபடப்பு, மென்டல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அது மட்டும் இல்லாம சைனோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்துல சைனோசிஸ் சொல்லுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூஇஷ் டிஸ்கலரேஷன் ஆகும், அதாவது நீளம் படிதல் அப்படிம்பாங்க. எங்கெல்லாம் ஆக வாய்ப்பு இருக்குன்னா கைகள்லயும் அதே மாதிரி லிப்ஸோடைய இந்த பாட்டம் லிப்ஸ்லயும் வந்துட்டு இந்த மாதிரியான நீளம் படிதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ரத்த ஓட்டத்துல வந்து ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியா இருக்கும், ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து கம்மியாதையும் வந்து இந்த சைனோசிஸ் அப்படின்ற விஷயம் வந்து குறிக்குது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் வரப்ப நீங்க கண்டிப்பா வந்து ஒரு மருத்துவரை வந்து அணுக வேண்டியது ரொம்ப கட்டாயம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு தனிமையில் இருக்கிறப்ப எந்த வித மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாததுக்காக உங்களோட ஹாபிஸ் சில உங்களுக்கு புக் படிக்கிறதா இருக்கலாம், இல்ல பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கதா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்த வந்து கண்டிப்பா நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம். உங்க ரூம்ல வந்து முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வென்டிலேஷன். என்னதான் நீங்க வந்து ஒரு ரூம்ல அடைஞ்சே இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ரெஷ் ஏர் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா தேவை. சோ உங்களுக்கு உங்களுடைய ரூம் நீங்க தங்கிருக்க ரூம்ல ஒரு சின்ன ஜன்னல் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஜன்னலை நீங்க காலையில வந்து திறந்து வச்சுக்கிறதா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் ரொம்ப நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்களுக்குன்னு வீட்டுல செப்பரேட்டா ஒரு வெசல், அதாவது நீங்க யூஸ் பண்ற அந்த யூட்டன்சில்ஸ் உங்களுக்குன்னு ஒரு வெசல் அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுங்க. அது அந்த வெசல்ஸ் நீங்களே வந்து கிளீன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்களே வாஷ் பண்ற மாதிரி பாத்துங்க. எதனால சொன்னோம் பாத்தீங்கன்னா இந்த ஃபோமைட்ஸ் அப்படின்னு சொல்ற உங்களுக்கான க்ளோஸ் பார்ட்டிங் திங்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றது மூலியமா உங்க வீட்டுல வேற எல்லாத்துக்கும் பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இப்ப நீங்க ஹோம் ஐசோலேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுல பெரியவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த வீட்டுல இருந்து மாத்தி வேற வீட்டுல வைக்கிறது ரொம்ப கட்டாயம். ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, அந்த வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க, உங்களுடைய பசங்களே இருக்காங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். சோ பட் ஆனா இதை பண்ணிதான் ஆகணும். அவங்கள வந்து எக்காரணம் மட்டும் உங்க கிட்ட வந்து அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா அவங்க வந்தோடனே அவங்களுக்கு அந்த இதோட சீரியஸஸ் தெரியாம உங்களை வந்து கெட்டி பிடிக்கலாம், உங்களுக்கு உங்களை வந்து கிஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா வந்து தவிர்க்கணும் அவங்க டாக்டர் சொல்ற நாட்கள் வரைக்கும். ஸோ இப்போ உங்களை அந்த டாக்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ஆக சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பதட்டப்படாத இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஹாஸ்பிட்டல் நீங்க போறப்போ உங்களுக்கு அட்மோஸ்ட் கேர் டாக்டர்ஸ் வந்து கிடைச்சிடும். என்ன ஒரு விஷயம் கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்டல் சப்போர்ட், அதாவது ஃபேமிலி கிட்ட நம்ம வீட்டுல இருக்கிறப்போ ஒரு சப்போர்ட், நமக்கு அந்த நம்ம வீட்டுல அந்த கேர் டேக்கர் நம்ம ஃபேமிலி கூட இருக்காங்கன்ற அந்த ஒரு மென்டல் சப்போர்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல போறப்போ சிலவங்களுக்கு கிடைக்காம இருக்காங்க. ஏன்னா அவங்க தனிமைப்படுத்தப்படலாம், நமக்கு யாரையும் தெரியாதவங்களா இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நீங்க உங்களுக்கு நீங்களே தான் வந்து ஒரு துணையா இந்த இடத்துல இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா பதட்டப்படாம ஒரு ப்ரிப்பேர்டா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க விஷயம் என்ன எடுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான மருந்துகள் நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா எடுத்துக்கணும். சர்ஜரி ரொம்ப ரீசெண்டா சர்ஜரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மெடிசன்ஸும் கண்டிப்பா வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மெடிசன்ஸும் நீங்க வந்து கையில எடுத்துக்கணும். இதை கண்டிப்பா நீங்க போய் அட்மிட் ஆகிறப்போ அந்த டாக்டர்ஸ் இதை கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்டே வந்து இதை சொல்லிடணும், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கு முன்னாடி அப்படின்ற விஷயத்த. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க வீட்டுல இருந்து போறப்போ முக்கியமா இது இல்லாம வேற என்ன எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டில் கண்டிப்பா எடுத்துக்கணும். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஹீட்டர்லாம் வந்து இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. சுடு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கெட்டில் கண்டிப்பா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ், ரொம்ப ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்களே தான் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஸோ ஒரு மூணுல இருந்து நாலு ட்ரெஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கான
ட்ரெஸ் வந்து நீங்க எடுத்துங்க. இப்போ ஆபீஸ் உங்களுக்கு இன்னும் ட்ரெஸ்ஸஸ் வேணும் கூட உங்களோட கன்வீனியன்ட் நீங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து மேக் பண்ணீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் இன்னும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கான இந்த இப்போ புக் படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தாலோ இல்ல மியூசிக் கேட்கிற ஒரு பழக்கம் இருந்தாலோ கண்டிப்பா வந்து இது நீங்க கண்டிப்பா வந்து அங்க எடுத்துட்டு போக வேண்டியது அவசியம். என்னன்னா நீங்க தனிமையில இருக்கிறப்ப உங்க மென்டலோடைய அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அப்பப்போ அஃபெக்ட் ஆகுற சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்னு தான் கேள்விப்படுறோம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து இதுல இருந்து ஸ்கிப் ஆகிறதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய ஹாபிஸ் என்னவோ அதை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீ அங்க போயிட்டு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா சாப்பிடுறது. ஃபுட்டு வந்து ஒரு இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ல ஃபுட் ஒரு வெரி இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீஹைட்ரேட் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க போவே கூடாது. ஃபுட்டுன்னு அப்படின்னு சொல்றப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களே வந்து உங்களுக்கு எல்லா விதமான ரிச் ஃபுட்ஸும் கொடுத்துறதுனால ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். சிலவங்களுக்கு இந்த கொரோனா வர்றதுனால ஸோ இதுல வந்துட்டு லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் லாஸ் ஆஃப் ஸ்மெல் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேசஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா இங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா டேஸ்டே தெரியாம நம்ம சாப்பிட்றப்போ ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்தாலுமே சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. நல்லா மூணு வேலை நல்லா அவங்க கொடுக்குற ஃபுட்டை வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. ஹாஸ்பிட்டல்ஸ் போனோம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம வீடியோஸே பாக்குறோம். அங்க எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து இருந்து பேசுறதோ சேர்ந்து பழகிறதோ சேர்ந்து அந்த இடத்துல சாப்பிடுறதுலாம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா இந்த மாதிரி தவறுகளை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டிசீஸோட அந்த வீரியம் வந்து கம்மியா இருக்கலாம். நீங்க இந்த மாதிரி சேர்ந்து பேசி பேசி ஒரு குழும ஒரு அந்த இடத்துல வந்து திருப்பி ஒரு கேதரிங் அந்த இடத்துல வர்றப்ப கிராஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற சொல்லி ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிசீஸோடைய ப்ரொலாங் அதாவது இந்த டிசீஸ் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து நீங்க பண்ணாலுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ எப்படி வந்து ஒரு காமனான வந்து கொரோனா வாரியரா மாறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காமன் பிளேஸ்ல ஒரு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு தெரியாத ஒருத்தங்க கிட்ட வந்துட்டு அவங்க பேசினாங்க. பேசுறப்ப மாஸ்க் போட்டுருந்தாங்க, அதான் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தெரிய வந்தப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயந்துட்டு வீட்டுல அப்படி தனிமையா இருக்காம அதெல்லாம் பண்ணாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே முன் வந்து அங்க இருக்க ஹெல்த் ஒர்க்கர்ஸ்ட வந்து இந்த மாதிரி நான் அவர்கிட்ட பேசினேன்னா முன்னாடி என்ன நான் வந்து தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவங்களே முன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு தனிமைப்படுத்தும் மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு ஐசோலேட் பண்ணி வச்சிட்டாங்க அந்த வீட்டுல. இது அவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இருந்து வேற யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது, அவங்க ஃபேமிலி யாரும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்த ஒரு ஸ்டெப். ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 7 to 10 days வந்து குவாரண்டைன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்தப்ப அவங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க அந்த அந்த குவாரண்டைன்ல இருந்த பீரியட்லுமே வந்து அதுக்கான ப்ரிவென்டிவான மெடிசன்ஸ்லாம் அந்த டாக்டர்ஸோட பிரிஸ்கிரிப்ஷனை வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்த கொரோனா வாரியர் என்ன பண்ணல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனக்கும் அந்த கொரோனா வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களையும் வந்து சின்ன பசங்களையும் வந்து வேற ஒரு சேஃபான இடத்துல மாத்திக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆனாங்க. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறப்ப அவங்களுக்கு தேவையான நான் முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. எந்த பதட்டமே இல்லாம அவங்க நண்பர்கள்ட்ட இதை பத்தி சொல்லாம நார்மலா அவங்க வீட்டில் இருந்தப்போ எப்படிலாம் வந்து போன்ல பேசிப்பாங்களோ அதே மாதிரி வந்து 14 days வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த வித ஆன்சைட்டியும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசிட்டே இருந்தாங்க. இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவங்க வந்து பர்ஃபெக்டா எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க நண்பர்கிட்டே அதை வந்து பகிர்ந்துட்டாங்க. அவங்க நண்பர்கிட்ட இதை கேட்டுக்கிட்டப்ப எல்லாருமே அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நண்பர்கிட்ட அவங்க பேசினப்ப அவங்க வார்த்தையில சின்னதா கூட அந்த பயமோ அந்த பதட்டமோ எதுவுமே தெரியாம ரொம்ப காமா அந்த ஒரு விஷயத்த வந்து அழகா வந்து கடந்து வந்தாங்க. ஸோ இப்ப நம்ம இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த கொரோனா அப்படின்ற விஷயம் யாருமே வராம இருக்கும்னு நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் வந்தாலும் நம்ம அதை பதட்டப்படாம அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம டேக்கிள் பண்ணிக்கணும். நம்ம லைஃப்ல எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இதை விட டிஃபிகல்ட்டியான ஒரு சிச்சுவேஷனா நம்ம வந்து தாண்டி வந்திருக்கோம். நீங்க இப்படி ஒரு கொரோனா வந்து சிச்சுவேஷன் இருந்தீங்க ஒரு வார்டு இருக்கீங்கன்னா நீங்க அதை யோசிக்கணும். இதை விட கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வந்து நான் அசால்ட்டா தாண்டி வந்துட்டேன், இது எனக்கு வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு வந்து மனசுல அந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துருங்க. இந்த விஷயத்துல வந்து ஈஸியா வந்து முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா இதை வந்து நோயில வந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். ஸோ நீங்க அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொரோனா வாரியர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரியான ஒரு பப்ளிக்கா இருந்த ஒரு கொரோனா வாரியரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்க கால சூழ்நிலை எல்லாத்துக்குமே வந்து தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தான். இந்த வீடியோ நிறைய பேருக்கு நம்பிக்கை தந்திருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தந்திருக்கும் நம்புறோம். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை தரமுடன் வாழ்வோம்.